தமிழ்நாட்டில் பருத்தி கொள்முதலை உடனடியாக தொடங்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். காரிஃப் குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஜூன் 1 முதல் நடைமுறைக்கு கொண்டுவரவும் வலியுறுத்தல். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் என பெயர் வைப்பு. 21 வயது நிரம்பிய பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஆண்டிற்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறும் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கிடையாது. கார் வைத்திருப்பவர்கள் 5 ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரர்களுக்கும் இல்லை. தகுதி உடைய மகளிருக்கே மாதந்தோறும் 1000 ரூபாய் என்ற அறிவிப்பால் திமுகவினர் மட்டுமே பயனடைவார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியின் மனைவி தொடுத்த வழக்கு விசாரணை ஜூலை 11 ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது பற்றி விசாரிக்க உள்ளதாக நீதிபதி கார்த்திகேயன் அறிவிப்பு. ஒருவார பயணமாக டெல்லி சென்றார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி. அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விவகாரம் குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். டெல்லி சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி திரும்பி வருவாரா என்பதே சந்தேகம் என திமுகவின் ஆர் எஸ் பாரதி பேட்டி. ஜெயலலிதா வழியை பின்பற்றியதால்தான் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் கருத்து. திருமணம் ஆன தம்பதிகளுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் திருமணம் செய்து வைத்ததாக சர்ச்சை. தனது குழந்தையின் முதல் பிறந்த நாளை ஒரு தம்பதி சமீபத்தில் கொண்டாடியதாகவும் தகவல். துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட டிஐஜி விஜயகுமார் உடலை தோளில் சுமந்து சென்ற டிஜிபி சங்கர் ஜிவால். 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நடந்த இறுதிச் சடங்கு. டிஐஜி விஜயகுமார் மறைவு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு தீவிர விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க அண்ணாமலை வேண்டுகோள். சென்னை நந்தம்பாக்கத்தில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவிக்கு கத்திக்குத்து. இளைஞரை சினிமா பாணியில் துரத்தி சென்று பிடித்த போலீசார். சிவகங்கை அருகே அய்யனார் கோயிலில் களை கட்டிய புறவி எடுப்பு விழா. பறை கொம்பு இசை முழங்க புறவிகளை தோளில் சுமந்து சென்ற பக்தர்கள். மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவுடன் துணை முதலமைச்சர் பட்னவிஸ் நள்ளிரவில் திடீர் சந்திப்பு. ஆட்சியில் மாற்றம் இருக்கலாம் எனவும் உத்தவ் தாக்கரேயின் மகன் ஆதித்யா தாக்கரே பேட்டி. ஒடிஷா பாலசோர் ரயில் விபத்து வழக்கில் 2 பொறியாளர்கள் உட்பட 3 பேர் கைது. 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு அனுமதி.
மணிப்பூர் மாநிலம் உக்ருல் மாவட்டத்தில் மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.3 பதிவு. நாட்டில் உள்ள ஊழல்வாதிகள் ஓரணியில் திரண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் வரும் 12 தேதி காந்தி சிலை முன்பு காங்கிரஸ் கட்சியினர் மௌன போராட்டம். அவதூறு வழக்கில் ராகுல் காந்தியின் மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கும் எதிர்ப்பு.